Hi friends, hello nanba. Welcome to my channel. This is your host from the Book Carnival channel. This is the channel first video. In the video, I will discuss the content in this channel. First, now I'm a teenager. இந்த லெசன் சம்மரி எல்லாமே தெரியும் அத்துப்படியா இருந்தா கூட ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாமுக்கு நாளைக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் ஆனால் இன்னைக்கு நீங்க இந்த லெசனை பத்தி தொடவே இல்லை மறந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் என்னோட வீடியோஸ்லாம் மோஸ்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 5 மினிட்ஸோ 6 மினிட்ஸோ அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி என்னோட சம்மரியை கேட்டாலே போதும் அந்த லெசனில் தரவாழதுக்கு மற்றபடி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா கூட நீங்கள் ஓனாக எழுதிடலாம் அந்த அளவுக்கு தரமான ஒரு வீடியோ கொடுக்கணுன்ற நோக்கத்தில் தான் நான் வந்துட்டு இந்த சேனல்லையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியாச்சு எதுவுமே தெரியாதவங்க தெரிஞ்சவங்க அதுக்கப்புறமா நார்மலாக இந்த லெசன் நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் ஆனால் மறந்துடுச்சு ஒரு கிளான்ஸ் பார்க்கணுன்றதுக்கும் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது உங்கள் வீட்டில் இருக்க நார்மல் இயர்ஃபோன் அப்படி இல்லைனா கூட நார்மல் ஃபோன் ஆடியோலேயே வச்சுட்டு கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறத மட்டும் லிசன் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அதை விட நான் நல்லா லிசன் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு புக் அதாவது உங்கள் டெக்ஸ்ட் புக் இருக்குல்ல கிளாஸ் அதாவது உங்கள் ரீடர் அதை தொடர்ந்து வச்சுக்கிட்டு நான் சொல்கிற சொல்ல அந்த லைன்ஸை கவனிச்சிக்கிட்டு என்னோடய வாய்ஸையும் சேர்ந்து கவனிங்க அப்போது இந்த லெசனில் நீங்கள் சூப்பராக தரவாயிட்டு உங்கள் எக்ஸாமில் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் சொடக்க போகிற நேரத்தில் உங்கள் டக்குன்னு உங்கள் மைண்டில் ஆன்சர் ரீச் ஆகிட்டு நீங்கள் சூப்பராக எக்ஸாமில் ஆன்சர் கொடுக்கணும் அதே சமயத்தில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் மேக் பண்ணவே செஞ்சுருக்கேன் ஓகேங்களா அதெல்லாமல் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்பவே எலாபரேட்டாக சொல்லியிருப்பேன் ஏன்னா யார் யாரெல்லாம் தெரியலனா கூட அதாவது எக்ஸாம் முன்னாடி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் கூட விடக்கூடாது எல்லாமே ரிவைஸ் பண்ணும்போது டக்குன்னு உங்கள் மண்டையில் ஏறி உட்காரணும் அதனால தான் நான் ரொம்ப ரொம்ப எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஒருவேளை இதில் நீ வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை மாற்றிக்கிறேன் அடுத்த வீடியோலேருந்து ஓகே இப்போ நான் யாரும் தெரிஞ்சாச்சு இந்த மாதிரி யூடியூப் சேனல் நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சாச்சு இப்போ நான் இதுக்கு மேலே உங்களுக்கு 2 விஷயம் சொல்ல போகிறேன் ஒன்று தரம் அதாவது குவாலிட்டி நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைமிங் முதல்ல தரத்தை பற்றியே பேச ஆரம்பிச்சிருவோம் ஃபார் எல்லாரோட சைக்காலஜி என்னென்னா எந்த வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் இருக்கோ அதை தான் போய் பார்க்கப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க நானே சில நேரத்தில் எந்த வீடியோஸ்க்கு அதிக வியூஸ் இருக்கோ அதை தான் பார்ப்பேன் ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ தான் ரீலைஸ் உணர்றேன் அதாவது நான் எப்படி இதை நினச்சிருக்கேன் அப்படின்னா இது ஒரு புது யூடியூப் சேனல் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தெரியவே கூடாது ரொம்ப காலமாக வந்திருக்கிறவன் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ தரமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு தான் இருக்கணுமே தவிர மற்றவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் தெரியக்கூடாது ஜஸ்ட்டு சம்மரி அவங்களுக்கு குவாலிட்டியாக புரியணுன்ற ஒரே நோக்கத்துக்கூட தான் அதே மாதிரி நீங்கள் வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு யூடியூப் சேனலில் வந்து ப்ளீஸ் நீங்கள் குயிட் பண்ணாதீங்க நீங்கள் ப்ளீஸ் கேட்டு பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்லுறது சுத்தமாக புரியல அப்படின்னு நான் அடித்து சொல்கிறேன் புரியாமலாம் இருக்கவே இருக்காது நிச்சயமாக புரியும் ஒருவேளை புரியல அப்படின்னா நீங்கள் வேறு வீடியோஸ் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வாக்கு தரேன் அடுத்து டைமிங் நம்ம வீடியோஸ் இந்த வீடியோ வந்துட்டு நான் 4 மணிக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம வர எல்லா வீடியோஸும் டியூஸ்டே அதுக்கப்புறமா தேர்ஸ்டே வாரத்தில் இந்த 2 நாளும் கரெக்டாக டான்னு 5:10 ரிலீஸ் ஆகும் நம்ம வீடியோஸ் எல்லாம் ஓகேங்களா நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா கூட ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனலில் அப்போ தான் நான் ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணும்போது ஓகே நம்ம இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அதனால எனக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷனாக நான் இன்னும் ஸ்பீடாக அப்லோட் பண்ண ஆரம்பிப்பேன் இப்போது வாரத்துக்கு 2 நாள் 2 வீடியோன்றது அதுக்கப்புறம் வாரம் முழுசாக 1 நாளைக்கு 1 வீடியோன்னு கூட மாறலாம் அது எல்லாமே உங்களோட சப்போர்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம டைமிங் பார்த்தாச்சு டைமிங் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே 5:10 டான்னு நம்ம வீடியோ அப்லோட் ஆகிடும் ஓகே இப்போ நம்ம டைமிங் தெரிஞ்சாச்சு தரம் தெரிஞ்சாச்சு அப்புறமா லாஸ்ட்டாக இந்த வீடியோவை நான் எதுக்கு
அக்டோபர் 15 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். என்ன மாதிரி டீனேஜர்ஸ் எல்லாருக்குமே இல்லை மோஸ்ட் ஆஃப் தி பேருக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடித்து சொல்லுவேன், அவங்க அப்துல் கலாம் ஐயா அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனோட பர்த்டே அன்னைக்கு நான் இந்த மாதிரி செயலை செய்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ், இன்றைக்கி அப்துல் கலாம் ஐயாவோட பர்த்டே. நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கு, ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவரோட விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக்கை நான் படித்து படித்து தான் நான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப, அதாவது நான் சின்ன வயசில் ரொம்ப நல்லா படிக்கவே மாட்டேன், இருந்தாலும் அவரோட புத்தகத்தை படித்து படித்து அதுக்கப்புறமா எனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டேன். அந்த நம்பிக்கையால் தான் இப்போ நான் இந்த யூடியூப் சேனலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த அப்துல் கலாம் ஐயாவோடைய பர்த்டே அன்னைக்கு நான் இந்த விஷயம் செய்கிறேன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும்ன்ற பொறுப்பும் எனக்கு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஏன் நான் அக்டோபர் 15 அன்னைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன், அதே சமயத்தில் நான் இந்த மாதிரி சேனலில் என்னெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதே சமயத்தில் நான் திருப்பியும் கடைசியில் சொல்கிறது, ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஹிந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்மரிஸ்லாம் கொடுக்க வேண்டிய நிறைய சேனல்ஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் அவங்களுக்கு ரீச்சும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லா பசங்களுமே அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஓகே இப்போ ஸ்கூலில் நடத்துறது தெரியல, அவங்க யூடியூப் போய் பார்க்கணுன்ற அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ தட் அவங்க டக்கு டக்குனு யூடியூப் பார்த்துட்டு அவங்க இன்னும் வளர்ந்து வளர்ந்து போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு சேனல் வளரணும். அது ஏன் சேனலாக இருந்தாலும் சரி, எந்த சேனலாக இருந்தாலும் சரி, அது படிப்புக்காக வளர்ந்து ஒரு சூப்பரான சம்மரைஸ் சேனலாக ஆகணும் அப்படின்றதுனால நான் ஒரு முயற்சி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி ப்ளீஸ் நீங்கள் இந்த மாதிரி சேனலில் சப்போர்ட் பண்ணால் மட்டுமே தான் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி வீடியோலாம் போடுவாங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, இப்போ நீ கடைசியாக என்னதாண்டா சொல்ல வர ஹோஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு 10th கிளாஸ் படிக்கலாம், 12th கிளாஸ் படிக்கலாம், ஏன்னா அப்பா அம்மா கூட இந்த வீடியோவை பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு 6th இல்லைனா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற யாராவது பசங்களோ இல்லை நெய்பர் இதை பக்கத்து வீட்டு பசங்களோ யாருக்காவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லெசனில் இன்னும் நல்லா படிச்சுக்கிட்டு அவங்க இன்னும் நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்றது தான் நான் யோசிக்கிறேன். அதே சமயத்தில் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நீங்கள் எவ்வளோ வயசானாலும் இருக்கலாம், நீங்கள் ஏன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க கூட இருக்கலாம், நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கூட நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம், ஏன்னா அவங்களும் தான் நல்லா படித்தாகணும். ஒருவேளை அவங்க நல்லா படித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கும் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் அவங்க டவுட்லாம் அவங்ககிட்ட போய் கிளியர் பண்ணிவிட்டு நீங்களும் நல்லா படிக்கலாம் பார்த்தீங்களா. அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அதுவும் கரெக்டான ஆளை மட்டும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுவும் இந்த அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த நாள் அன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னோடய சேனலை பற்றி நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோடய இன்ஸ்பிரேஷனான அப்துல் கலாம் ஐயா சொன்ன எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோட்டை வந்துட்டு கடைசியாக சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அது என்ன அப்படின்னா, பி ஆக்டிவ், டேக் ஆன் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒர்க் ஃபார் த திங்ஸ் யூ பிலீவ் இன், இஃப் யூ டூ நாட் யூ ஆர் சரண்டரிங் யோர்ஸ் டு அதர்ஸ். அதாவது நீங்கள் எப்போவுமே ஆக்டிவாகவே இருங்க, அதே சமயத்தில் உங்கள் கடமை உணர்ச்சியும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப கடமை உணர்ச்சியோடு இருங்க. அதே சமயத்தில் நீங்கள் எது நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது பக்கமாக போயிட்டு நீங்கள் நல்லது நினைக்கிறத செய்யுங்க. ஒருவேளை நீங்கள் நல்லது நினைக்கிறதா செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பொருட்களை வேறு யார்கிட்டையோ கொடுக்கறதுக்கு சமம். அது பொருள் மட்டும் இல்லை, அதிகாரம் மட்டும் இல்லை, உங்களோட உரிமை அப்படின்னு சொல்லலாம். உங்களோட உரிமையை நீங்கள் வேறு யார்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களோட வேலையை சரியாக செய்ய இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த தாட்டோட மீனிங்காக அமையுது. ஓகே, இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு பெஸ்ட் இம்ப்ரெஷனாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ நான் கடைசியாக சொல்கிறது, ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யார் யாரெல்லாம் முடிய முடியுமோ. ஓகே, இப்போ நம்மளோட எண்டிங் வருவோம் வாங்க. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ திங்க் வி ஆர் வர்த் இனஃப், கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஓகே, பாய் பாய், டேக் கேர். Have a nice day and let me see you in an amazing and enthusiastic video. Bye.